இறையேசுவில் அல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பொதுவாக நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி பல முறை சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி சிந்திப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் இந்த வார வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. அது என்ன? கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்றால், இதோ இந்த படகு பயணம், அதில் ஏற்பட்ட புயல் காற்று போராட்டம் அலைகள், அதனால் படகு மூழ்கும் நிலை, கடைசியாக சீடர்கள் இயேசுவை நோக்கி கதறியது, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியாக இருக்க செய்துவிட்டு சீடர்களை பார்த்து கேட்பது, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிற பொழுது பெரும்பாலும் நாம் ஆபிரகாமை பற்றி பேசுவோம். ஏனென்றால் அவர் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையுடையோரின் தந்தை, நம்பிக்கையினுடைய ஆணிவேர் என்று நாம் சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், அவருக்கு இதோ 100 வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடல் வழி மணலைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று சொல்லி, நம்புவதற்கு இடமில்லாதிருந்தும் உடலிலே குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான வலு குறைந்த பிறகும் சாத்தியக்கூறுகள் நின்று போன பிறகும் ஆண்டவராகிய கடவுள் செய்வார் என நம்பினார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அதை செய்தார். இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், காத்திருக்கின்ற நம்பிக்கை. கிடைத்தால் சரி, இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஏனெனில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிவிட்டார்கள். இதோ ஆபிரகாமினுடைய மனைவி சாரா தன்னுடைய பணிப்பெண் ஆகாரை இதோ அவருக்கு மனைவியாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு குழந்தையை குறைந்தது பெற்றெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எனவே ஆபிரகாம் காத்திருந்தார், கடவுள் அதை நீதியாக கருதினார், வாய்ப்புகள் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காத்திருந்தார். எனவே அவர் நம்பிக்கையின் அல்லது விசுவாசத்தின் தந்தை. இது மனிதன் கடவுள் பால் கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஆனால் இன்றைய வாசகத்திலே நமக்கு முதல் வாசகத்தில் எடுத்துக்காட்டாக யோபு கொடுக்கப்படுகிறார். யோபு கடவுளை நம்பிக்கொண்டிருந்தார் என்பது எப்படிப்பட்ட சூழல் என்று தெரிய வேண்டும். அதாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும், சும்மா உட்கார்ந்து காத்திருக்கிறேன், ஒருவர் வருகிறார் என்று சொல்லி, ஒருவேளை சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சரி படுத்தாது கிடப்போம், வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று, நான் இருக்கின்ற இடம் தீப்பிடித்து எரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். உடலெல்லாம் வேதனை வலி, எல்லாவற்றையும் இழந்துவிட்டு துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் புத்தியை தவறவிடாமல் மனதை உறுதி கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மனிதன் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டவில்லை. மாறாக அந்த கடவுள் இந்த மனிதன் மீது என்ன நம்பிக்கை கொண்டிருந்தார்? யோபு புத்தகம். பிரியமானவர்களே, நமக்கு விவிலியம் வாசிப்பவர்களுக்கு தெரியும், யோபு சோதிக்கப்பட்டது கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததால். ஆனால் யோபுவுக்கு அது தெரியாது. அவரோ ஒரு நாளைக்கு 7 முறை பலி ஒப்பு கொடுக்கிறார், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறார், தன் குழந்தைகளுக்காக பாவ பரிகார பலி, ஒருவேளை தூக்கத்தில் உணவு மயக்கத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம் என்று, அவ்வளவு தூய்மையை, பரிசுத்தத்தை, இறை அன்பை, இறை கட்டளையை, இறைவன் கொடுத்த வாழ்க்கையை அப்படி தூய்மையாய் கடைபிடித்து கொண்டிருக்கிற யோபுவினுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் அவருடைய விலங்குகள், அவருடைய இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் களவாடுபடுகின்றன. அதற்கு அடுத்து திடீரென்று அவருடைய குழந்தைகள் இருந்த வீடெல்லாம் இடிந்து விழுந்து எல்லாம் முடிந்து விட்டது, வருமானம் போய்விட்டது, உறவுகள் போய்விட்டன. கடைசியாக, சரி இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஏன் பலம் இருக்கு, என் பலத்தால் நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம் என்றால், அவருடைய உடல் முழுவதும் புண், நாய்கள் வந்து, பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடுமையான கட்டம். ஒவ்வொரு முறையும் சாத்தான் கடவுளை போய் பார்க்கிறான். கடவுள் சொல்லுகிற வாக்கு அதிலே முக்கியம். நீ என் மகன், அன்பு மகன் யோபுவை பார்த்தாயா? அவன் சாத்தான் சொல்லுகிறான், சும்மாயா? நீ அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய், பொன் பொருள் கொடுத்து வைத்திருக்கிறாய், எனவே உன்னை புகழ்வதில், உன்னை சரணடைவதில் என்ன பெரிய பெருமை? எடுத்துக்கொள். நீ உறவுகள் கொடுத்திருக்கிறாய், ஆறுதல் சொல்ல, அரவணைக்க, அன்பு செய்ய, எடுத்துக்கொள்.
என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் பலத்தில் நிற்க முடியும் தானே, அந்த பலத்தையும் நீ எடுத்துக்கொள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி துன்பத்திற்கு மேல் துன்பம், சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை. சாலமோன் தன்னுடைய ஞான புத்தகத்திலே சொல்லுகிறார், தொடர்ந்த துன்பம் ஞானியையும் பித்தனாக்கி விடும். ஒரு தடவை சரி, ரெண்டு தடவை சரி, 1000 தடவை துன்பமே வாழ்க்கை, இழப்பே வாழ்க்கை என்று எப்போதும் ஒரு துன்பத்தை சந்தித்தால் அவன் ஞானியாய், திட்டமிட்டு சிந்திக்கிறவனாய், எதையும் உறுதியோடு தாங்குகிறவனாய் இருந்தால் அப்படிப்பட்ட ஞானியை கூட இந்த தொடர்ந்த துன்பம் பித்தனாக்கிவிடும். கசப்பு. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு வரி பாருங்கள். இந்த சீடர்கள், இந்த கடல் பயணம் சீடர்களுக்கு புதுசு கிடையாது. ஏன் புதுசு கிடையாது? இயேசுநாதர் அங்கங்கும் கூட்டிட்டு அலைஞ்சாருங்கிறது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே மீனவர்கள். அந்த கடலில் தான் மீன் பிடிக்கிறார்கள், அந்த கடலில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சீடர்களைத்தான் ஆண்டவராகிய கடவுள் அழைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடலை அவர்களுக்கு தெரியும், ரெண்டாவது நீச்சல் நன்றாக தெரியும். இப்படி புயல் எழும்புவதும் எழும்பிய புயல் தாழ்ந்து போவதும் வழக்கம், இது அவர்களுக்கு பழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்துவிட்டார்கள், தங்களுடைய தொழிலை மறந்து விட்டார்கள், ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த சொகுசில் வாழ்ந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு மனிதனை பிடிப்பவனாக்குகிற பட்டம் கொடுக்கப்படுகிற பொழுது மனிதர்களை பிடிக்கின்ற இன்னொரு பக்கத்தை திரும்பி பார்த்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதால் இந்த கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் அவர்களுடைய நினைவில் மங்கி போய்விட்டன, அவ்வளவுதான். எனவே மாலை நேரத்தில் போகிற பொழுது புயல் அடித்தது, வசனம் இதுதான், அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத. இந்த அலைகள் படகின் மேல் தொடர்ந்து, எனவே தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்க அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பலசாலிகள் தான், தைரியசாலிகள் தான், ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையை தொடங்கினோம், அல்லது ஏதோ நடக்க தெரியாமல் தான் பிறந்தோம், நடக்க கற்றுக்கொண்டோம், பேச தெரியாமல் தான் பிறந்தோம், பேச கற்றுக்கொண்டோம், பிறரோடு பழக தெரியாமல் தான் வளர்ந்தோம், பழக கற்றுக்கொண்டோம். ஏன் சாப்பாடு எப்படி எடுத்து வாயில் வைக்கணும்னு தெரியாமல் தான் பிறந்தோம், சாப்பிட கற்றுக்கொண்டோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு தான் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். பிறக்கிற பொழுதே இந்த திறமைகளோடும் இந்த ஆற்றலோடும் எந்த மனிதனும் பிறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு இருக்கிற இந்த சொத்து சுகங்களை கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களே சம்பாதிச்சிட்டாங்களா? சம்பாதிக்க தெரியாது, அவள் அப்பா அம்மா அள்ளி கொடுக்கணும், இல்லைன்னா யாராவது பிச்சை கொடுத்தா அவங்க போட்டுக்கலாம். பிற வளர்ந்து வளர்ந்து நாமும் அப்படித்தானே இருந்தோம். இளம் வயதில் பிறக்கிற பொழுதே எனக்கான உடையை, எனக்கான நகையை, எனக்கான வீட்டை, எனக்கான இருப்பிடத்தை நானே சம்பாதித்து கொண்டேன் என்றால் வாழ்க்கையை தொடங்கினோம். யார் யாரோ கைப்பிடித்து விட்டார்கள், யார் யாரோ தூக்கி விட்டார்கள், எந்த திறமையும் இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கு ஒரு தொழில் தெரியும் குறைந்தபட்சம், ஒன்றுமில்லை என்றால் ஏதோ ஒரு வேலை பார்க்கின்ற அளவிற்கு உடம்பில் வலு இருக்கிறது, மனதில் சிந்தனை இருக்கிறது. ஆனால் இப்படி குழந்தைகளாய் இருக்கிற பொழுது இல்லாத பயம், இப்படி உழைக்க தெரிந்து பிழைக்க தெரிந்து பணம் சம்பாதிக்க தெரிந்த பிறகு ஏன் வருகிறது? கேள்வி கேட்கணுமா இல்லையா? இந்த வயதில் இல்லாத அச்சம், இந்த சிறு வயதில் இல்லாத குழப்பம் இன்றைக்கு இதோ எல்லாம் தேர்க்க தெரிந்த பிறகு அதை பராமரிக்க மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். டைம், உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். யார் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரியும். அப்படி எனக்கு தெரியாது, சின்ன குழந்தை, எல்லோரையும் நம்பிக்கிடும். ஆனால் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்று தெரியும். யோசித்து பாருங்க, இந்த வயசுக்கும் இந்த வயசுக்கும் நீங்க யோசித்து பாருங்க, இவ்வளவு காரியங்கள் வந்து சேர்ந்த பிறகும் காரணம் இதைத்தான் சொல்லுகிறது, தொடர்ந்து மோத. துன்பத்திற்கு மேல் துன்பம் வருகிற பொழுது புத்தியை மனிதன் இழந்து விடுகிறான். எனவேதான் இயேசு எழுந்து அவர்களை கடிந்து கொண்டார். யோபுவும் அப்படித்தான், துன்பத்திற்கு மேல் துன்பம், ஆனால் அவன் தன்னுடைய புத்தியை இழக்கவில்லை. கடைசி வரை தன்னோட மனைவி சொல்லுகிறாயோ, கடவுள்னு ஒரு ஆள் இருக்கானா? இருந்தா நீ செஞ்சதுக்கும் நீ கும்பிட்டதுக்கும் இவ்வளவு வருமா? அந்த ஆளை சபிச்சு தொலை, செத்துப்போ. கடைசியாக தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்ட தன்னுடைய வாழ்வின் துணைவியே சொல்லுகிற பொழுது கூட யோபு சொல்லுகிறான், என்னம்மா நீ கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு நல்ல காரியம் வாங்கணும், ஏன் ஒரு சில கெட்ட காரியம் வந்தா என்ன குறைஞ்சா போயிருவோம், வரட்டுமே,
பார்ப்போமே, கடவுள் கைவிட போவதில்லை. பிரியமானவர்களே, எனவே இங்கே கடவுள் இந்த யோபுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை தான் ஜெயித்தது. கடவுள் யோபுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இறுதி வரை வீழ்ந்து விடாத நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபுவுக்கு ஒரு பக்கம் கடவுள் நிற்கிறார், இன்னொரு பக்கம் துன்பம் நிற்கிறது, ரெண்டுக்கு இடையில் யோபு நிற்கிறார். நம்மும் அப்படித்தான், அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையிலே தான் வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. புயல் அடிக்கத்தான் செய்கிறது, ஆனால் படகு தண்ணீரால் நிரம்பியது இருக்கட்டும், அந்த படகுல தண்ணீர் மட்டும்தான் நிரம்பிச்சா? இயேசு கிறிஸ்து இல்லையா? சீடர்களுடைய பார்வையா இயேசு மேல போகல, ஏன் தண்ணீர் மேல போச்சு? ஆண்டவரே, உமக்கு அக்கறை இல்லையா? சாக போகிறோமேனா என்ன சொல்றான்? நாங்க சாக போகிறோமேன்னு சொல்லல, போதகரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? யோ, நாங்களும் செத்துருவோம், நீயும் செத்துருவ, அதான அர்த்தம். கடவுளும் செத்துருவாருங்கிறது அவங்களுடைய முடிவான நம்பிக்கை. இத்தனைக்கு இயேசுநாதர் 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு அப்பதான் உணவு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆற்றலை கண்ட பிறகும், அவ்வளவு பெரிய வலிமையை கண்ட பிறகும், அவ்வளவு பெரிய புனிதமான காரியத்தை கண்ட பிறகும், இயேசுவே நீங்க செத்துற போறீங்களே, கவலை இல்லையா? நாங்களாவது பிழைக்கிறதுக்கு வழி தேடுதோம், நீ தூங்கிக்கிட்டு இருக்கிய, அந்த வசனத்துக்கு அர்த்தம் தானே? நாங்களாவது தண்ணியை கோரி வெளியில ஊத்துறோம், படக அமைதிப்படுத்த முயற்சி பண்றோம், நாங்களாவது புழைச்சுக்குவோம் போல தெரியுது, நீ செத்துருவையா? ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு கவலையே இல்லை போலுக்க. யாருக்கு யார் கவலை கொடுக்க முயற்சி செய்கிறார்? கடவுள் மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சி செய்தால் மனிதன் கடவுளுக்கு பயத்தை கொடுக்க முயற்சி செய்கிறான். விசித்திரமான மனிதர்கள் நாம், வேடிக்கையான மனிதர்கள் நாம். பிரியமானவர்களே, இக்கரைக்கும் அக்கறைக்கும் இடையிலே இதோ துன்பம் என்பது தொடர்ந்து வரத்தான் செய்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது மலை போல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த பக்கத்திலே கடவுள் நிற்கிறாரே, இதில் கடவுள் பெரியவரா துன்பம் பெரியதா? இந்த போட்டி தான் இங்கே. கடவுள் பெரியவரா துன்பம் பெரியதா? கடவுள் பெரியவர். அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? அழகாக சொல்வார்கள், இதோ நாம் என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு ஓடியாந்து அல்லது வீட்டில் உட்கார்ந்து ஒரு துன்பத்தை கண்ட உடனே, இப்படி இந்த பக்கம் மலை போல் ஒரு துன்பம் தெரிஞ்ச உடனே, இப்படி திரும்பி நின்று, ஆண்டவனே இயேசப்பா ஐயா, இந்த துன்பத்தை என்னிடமிருந்து விரட்டுவீரா? நம்முடைய பேச்சு யாரோடு போகிறது? இயேசுவோடு, கடவுளோடு போகிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்லி தருகிறார் என்றால், ஏலே உனக்கு லூசா, என்னைய பார்த்து ஏன் திரும்புற? நீ எங்க பார்த்து நிற்கிற? துன்பத்தை பார்த்து நிற்கிறல, அந்த துன்பத்தை பார்த்து சொல். என்னை பார்த்து சொல்லாதே, ஐயோ கடவுளே எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் என்று. உனக்கு இருக்கிற துன்பம் பெரிதுதான். இசையா புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய துன்பங்களில் இருந்து உன்னை மீட்க முடியாத அளவிற்கு என்னுடைய கரங்கள் ஒன்றும் குறுகி போகவில்லை. என் கரம் நீண்ட கரம், எங்கிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்? என்னுடைய புயங்கள் நீண்ட புயங்கள், போர் புரிகின்ற புயங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் மலை போல் துன்பம் இருந்தாலும் வெயில் ஏறியவுடன், அந்த வெயிலை பார்த்தவுடன் எப்படி இந்த பனி மலை கரைந்து காணாமல் போகுமோ, அதுபோல உன்னுடைய துன்பங்களும் பாவங்களும் இதோ என்னுடைய பிரசன்னத்தால் கரைந்து காணாமல் போகும். இதெல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகள். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னை காப்பாற்றும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும், அது அலை போல் எழும்பினாலும் மலை போல் உயர்ந்தாலும் பிரச்சனையே கவனமா இருந்துக, உன்னை விட பெரிய கடவுள் என் பின்னால் நிற்கிறார், நீங்க அப்படி பேசுங்கன்னு கடவுள் சொல்றார். நீ என்ன ஜெபிக்கவா வேண்டான்னு சொல்லல, நீ என்னோட உறவாடவா வேண்டான்னு சொல்லல, நீ அந்த வந்து கன்சல்ட் பண்ணுனா வேண்டான்னு சொல்லல, ஆனா பயந்து போய் ஓடியாந்து உங்க வீட்டில் குழந்தை வெளியில விளையாண்டுக்கிட்டு நிற்குதுன்னு வச்சுக்கோமே, யாரோ ஒரு ஆள் ரோட்ல குடியாரனோ அல்லது பூச்சாண்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், உங்க பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வெளியில உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தான், அந்த பூச்சாண்டி மாதிரி வந்த ஆள் வாசல்ல நின்ன பையனை பயமுறுத்திட்டான், ஏதோ ஒன்று பேன் பண்ணி பயமுறுத்திட்டான், அந்த பையன் அழுதுகிட்டே பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடியாந்து, ஏமா ஏமா வெளியில ஒரு பூச்சாண்டி, என்ன ஐயோ பயமுறுத்திட்டான், என்னை தூக்கிட்டு போயிருவோம் சொல்றான் அப்படின்னு. நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல பிள்ளைய பார்த்து, அறிவில்லை உனக்கு, 10 வயசு ஆச்சு, முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்க, பூச்சாண்டி தூக்கிட்டு போயிருவானா? இல்லை லூஸா உனக்கு? தைரியமா சொல்ல வேண்டியதானல, உனக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டியதானடா? எதிர இருக்கிறவன் உனக்கு வம்பு கொடுக்குறான்னா நீ கேளு, நீ அவனை மோது, அவனை முட்டு, அவன் உன்னைய தீமை செய்ய ஆரம்பிச்சா நீ ஏண்டவா நான் என்னன்னு வந்து கேட்கறேன். சும்மா எவனா பேன் சத்தம் போட்டதுக்கெல்லாம் ஓடியாந்து என்னைய வந்து ஏமா ஏப்பாங்கிறிய, நீ எல்லாம் பிள்ளைய வளர்ந்தியா இல்லை அறிவு இல்லாமல் வளர்ந்துருக்கியா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்லை உடனே அந்த பிள்ளை அழுதுகிட்டு ஓடியாந்த உடனே, ஐயோ என் பிள்ளைய எவனோ மிரட்டிட்டாமனு தோளில் தூக்கி போட்டு போனா? நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். God is always giving us training to live our life. நம்முடைய வாழ்வை வாழ்வதற்கான
ஒரு பயிற்சியின் களத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். புயல் என்பது, இந்த படகு பயணம் என்பது ஒரு பயிற்சி களம். முதல் வாசகத்தில் அதனால்தான் கடவுள் எதிலிருந்து பேசுகிறார், புயலிலிருந்து பேசுகிறார். டே யோபு, இந்த புயலை கண்டுபிடிச்சது யாரு? அந்த கடலை உருவாக்குனது யாரு? அந்த கரையை தாண்டி போகக்கூடாதுன்னு கட்டு போட்டது யாரு? நான் தானே. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும்னு? புயல் எழும்புனா அழிஞ்சிருவியா நீ? புயல் வந்தா நீ இல்லாமல் போயிருவியா? பிரியமானவர்களே, வசனங்கள் ஆழமான அழுத்தமான வசனங்கள். இதை தயவுசெய்து இன்றைக்கு ஒரு நிமிடம் நாம் எப்போதும் யோசித்து பார்ப்போம். நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் எப்படி பேசுகிறோம்? நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள், என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், என் பின்புலத்தில் என் கடவுள் நிற்கிறார், அவர் நீ இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் வல்லமையான கடவுள் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவரை திரும்பி நின்று தொடை நடுங்கியவர்களாய், மயம் கொண்டவர்களாய், வாழ்க்கையிலே ஐயோ கடவுளே என் வாழ்க்கை போய்விடுமோ என்று பயத்திலே அலறி சாகுறோமா? இயேசு சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் கடின் இதுக்காக காற்றலையும் கடலையும் கடிந்து கொண்டு சொல்கிறார்னா, நமக்கு வந்து பவர் இருக்கு. நம்மெல்லாம் பவர் இல்லாமல் அந்த உலகத்தில் வரல. பவர் எப்பவுமே கொடுத்துருக்கார் கடவுள். ஆதாம் ஏவாளை படைக்கிற பொழுதே என்ன சொன்னார்? இது அனைத்தையும் உங்களுக்கு கட்டுப்படுத்துவதற்காக தருகிறேன். கட்டுப்படும், கட்டுப்படும், கட்டுப்படாமல் இருக்காது. புயலும் கடலும் கூட நமக்கு கட்டுப்படுமானா? ஏற்கனவே ஒரு பிரசங்கம் வச்சு போட்டிருக்கிறேன், உள்ள கேளுங்க. அது ஒரு 15 நிமிஷம். எப்படி நமக்கு புயலும் கடலும் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலும் கடலும் நீங்கள் அப்படின்னா அப்படி நிற்கும், ஏய் அப்படின்னா அப்படி நிற்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளானா அவ்வளோ பெரிய ஆள். கடவுள் உங்களோடு இருந்தால், இயேசு உங்களுக்குள் இருந்தால், அவர் பக்கத்தில் நீங்கள் நின்றால், அவ்வளோ பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழுனா விழும். மலை பெயருமா சாமி? கடல் அமைதியாகுமா? புயல் நான் சொன்னால் கேட்குமா அப்படின்னு சொன்னால், உங்களோடு இருப்பவரின் ஆற்றல் உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வலிமை உங்களுக்கு புரியலை என்பது தான் பொருள். எனவே யோபுவை தியானிப்போம். அபிரகாமை தியானிப்பது போலவே யோபுவை தியானிப்போம். யோபுவை தியானிக்கிற பொழுது யோபு என்னென்ன செஞ்சார் என்பதையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு, கடவுள் அவர் மீது என்ன நம்பிக்கை வைத்திருந்தார், அதே நம்பிக்கையை கடவுள் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்வோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம்.